டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உலகம்மாள் ரவி. இன்னைக்கு நம்ம யோகாசன நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தா கோணாசன். கோணாசன் எப்படி பண்ணுறது வாங்க பார்ப்போம். கோணாசன் ஃபஸ்ட்டு காலை முடிஞ்ச அளவுக்கு ஒய்டு, உங்களால் எவ்வளோ ஒய்டாக வைக்க முடியுமோ அவ்வளோ. இப்போ ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க பிகினர்ஸ்னால் கொஞ்சம் க்ளோஸில் வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கால் நல்லா ஒய்டு. நீங்கள் பண்ணும்போது முட்டி இந்த மாதிரி போயிடக்கூடாது, முட்டி ஸ்ட்ரெயிட், ரெண்டு கையும் மேலே அப்படியே ஸ்லோவாக எடுத்துகிட்டு போய் காதோரமாக கை வச்சு ஸ்ட்ரைட், லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கமும் ஸ்ட்ரைட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஸ்லோவாக வந்து அகெயின் ஆப்போசிட் சைட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்போ ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் நீங்கள் இப்போ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சும்மா லைட்டாக லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்டுன்னு ஒரு 20 counts வாக் பண்ணிவிட்டு 20 counts சைடு சைடு வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அகெயின் ஹோல்ட் பண்ண ஆரம்பிங்க ஸ்லோவாக. நல்லா சைடு வேஸ்டேஜ் கம்மியாகும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தைராய்டு இருந்தாலும் நல்லாவே உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிக்கும். 1, 2 ஒரு 10 counts 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 then slowly relax. வாயை திறந்து ரெண்டு மூச்சு அகெயின் நல்ல மறுபடி கையிருந்து இப்போ அப்படியே டேன் பண்ணி பின்னாடி இருக்கிற வால் பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 slowly relaxed. வாயை திறந்து ரெண்டு மூச்சு again opposite side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரெகுலரா பண்ணிட்டே வந்தீங்க சுகர் கூட கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்கும். அகெயின் காலை ரெண்டும் சைடில் ஸ்லைடிங் டைப் மாதிரி புதுசாக பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இந்த பொசிஷன்லேயே வச்சு பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆச்சு அப்படின்னா கால் இந்த மாதிரி வச்சு கீழே உட்காரணும். நல்லா கீழே பம்ப் பண்ணி உட்காந்து செஸ்ட் சின் முத்ரா வச்சு கையை நல்லா ஓப்பன் பண்ணி செஸ்ட்டை முன்னாடி தள்ளணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ். நேராக வந்து வாயை திறந்து ரெண்டு மூச்சு அகெயின் கால் நல்லா வச்சு கீழே உட்காந்து கையை நல்லா மேலே தூக்கி சைடு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ். அகெயின் ஆப்போசிட் சைட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ்ட். நீ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த சைடு வேஸ்டேஜ் கம்மியாகும், தைராய்டு கம்மியாகும், சுகர் லெவல் கம்மியாகும். நீங்கள் கோணாசனுங்கிறது ஒரு சின்னது தான். ஃபஸ்ட்டு வார்ம்அப்பில் தொடங்குங்க, அதுக்கப்புறம் படிப்படியாக ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு 10 counts கொடுக்குறீங்களா, அதுக்கு ஒரு 15 counts, அதுக்கப்புறம் ஒரு 20 counts, இந்த மாதிரி கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ கோணாசன் பண்ணுறது எப்படின்னு பார்த்து வந்துட்டோம். இதே மாதிரி நாளைக்கு ராசனாவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.